நீங்கள் பார்ப்பது சிவகங்கை நியூஸ் சேனல். நாட்டு இழந்து முகாமில் வசித்த இலங்கை தமிழர்கள் அதிகாரிகளின் பேச்சை நம்பி வீட்டையும் இழந்து பரிதவிப்பு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகில் மூங்கில் ஊரணியில் இலங்கை மறுவாழ்வு முகாம் செயல்பட்டு வருகிறது. கடந்த 1990 முதல் 32 ஆண்டுகளுக்கும் மேலாக இங்கு இலங்கையை பூர்வீகமாக கொண்ட 186 குடும்பங்கள் வீடு கட்டி வசித்து வருகின்றனர். இந்நிலையில் பிப்ரவரி மாதம் முதலமைச்சர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 52 வீடுகளுக்கு அனுமதி கிடைத்திருப்பதாக கூறிய அரசு அதிகாரிகள் முகாமில் உள்ள 52 குடும்பங்கள் அனைவரையும் வெளியேற்றிவிட்டு வீட்டை இடிக்கச் சொல்லியதாக கூறப்படுகிறது. அதிகாரிகளின் பேச்சை நம்பி வீட்டை காலி செய்த முகாம் மக்கள் தற்பொழுது அருகில் உள்ள பகுதிகளில் வாடகை வீடு எடுத்தும் உரிய வசதியும் இன்றி கூடாரம் அமைத்தும் வசித்து வருகின்றனர். இதனால் நாள்தோறும் கூலி வேலைக்கு செல்லும் இவர்கள் வாடகை கொடுக்க இயலாமல் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் புதிய வீடு கட்டித் தருவதாக கூறிய அரசு அதிகாரிகள் அதற்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறியும் விரைவில் புதிய வீடு கட்டித்தரக் கூறியும் இடைக்கால நிவாரணம் வழங்கக் கோரியும் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் ஆஷா அஜித்தை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். நாட்டை இழந்து அகதிகளாக முகாமில் வீடுகள் அமைத்து குடியிருந்து வந்தவர்களை அரசு அதிகாரிகள் புதிய வீடு கட்டித்தருவதாக கூறி பழைய வீட்டையும் இடிக்கச் செய்து தற்போது நடுரோட்டில் நிற்பதாக இலங்கை மறுவாழ்வு முகாம் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் மூங்கிலூரணி ஈழத்தமிழர் குடியிருப்பிலிருந்து நாங்கள் வந்திருக்கோம் சார். எங்களுக்கு நாங்கள் வந்து 90 வருடங்களாக அங்கே இருக்கிறோம். எங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து 10க்கு 10 வீடு கட்டி கொடுத்தாங்க. பின்னாடி வந்து நாங்கள் கூலி வேலை செஞ்சு எங்களோட முயற்சியால் ஒரு ஓடு வீடு எங்களுக்கு தகுந்த அளவு ஒரு பெரிய வீடாக கட்டி வச்சுருந்தோம். கடந்த ஏப்ரல் மாதம் வந்து வீடை வந்து உடைங்க, உடைச்சிதான் உங்களுக்கு 52 குடும்பத்தை நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் உங்களுக்கு வந்து புது வீடு கட்டித்தரோம், முதலமைச்சர் திட்டத்திலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு வந்து மே 1 ஆரம்பிச்சிருவோம், 31 காலி பண்ணி எல்லாத்தையுமே உடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க பேச்சு நம்பி நாங்களும் வீடெல்லாம் உடைச்சி தரமட்டமாக ஆக்கிட்டோம் சார். வெளியில் வந்து வாடகை 4000 மாதம் 4000 கட்டிக்கிட்டு இருக்கோம். சில பேர் கட்ட முடியாதவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க வந்து சும்மா டென்ட் மாதிரி போட்டு இந்த மலையிலையும் இடியிலையும் இருக்காங்க சார். ஆனால் வந்து 2 ஆச்சு எந்த அதிகாரியுமே வந்து பார்க்கல. அதுக்கு முன்னாடி வந்து வந்து அளந்துட்டு போவாங்க, வந்து அடிக்கொறுக்க வந்து வந்து நீங்கள் கிளம்பணும்னே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் வீடு அடித்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஒருத்தருமே வந்து அங்கே எட்டி பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க சார். சிவகங்கை செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சிவகங்கை நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள்.